ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். அம்மா ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு உடுமலைக்கே கிளம்பிட்டோம். அம்மா, நான், மிதுன் மூணு பேர் கிளம்பினோம். முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா அந்த ஜாரா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். சும்மா ஏதோ ரெண்டு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே போய் பார்க்கும்போது நிறைய திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கிச்சனுக்கு தேவையானது. அம்மா வந்து எப்போவுமே நோம்பிக்கு வந்துட்டு காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை நீ சாரீ வேணுமா இல்லை வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் யூனிக்கான திங்ஸாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் மோஸ்ட்லி கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி எல்லாம் திங்ஸ் வாங்க மாட்டேன். மேரேஜ் ஆனப்போ அம்மா வாங்கி கொடுத்த திங்ஸை அப்படியே வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் வீடு ஆல்டர் பண்ணும்போது மறுபடியும் கொஞ்சம் அம்மா திங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதே தான் வச்சுருக்கேன். புதுசு புதுசாக நிறையெல்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து நிறைய திங்ஸ் சேருது அப்படின்னாலே அதை க்ளீன் பண்ணுறது அதை விட கஷ்டம். அதனால் நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருப்பேன் கிச்சனில். இருந்தாலும் இந்த கிளாஸ் ஜார்ஸ் மேலே எனக்கு ஒரு கிரேஸ். சரி, இங்கே எல்லாம் யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லிட், அதாவது லாக்கோட. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர் வெரைட்டிஸ் கூட இருந்துச்சு. ஷேப்ஸும் சரி, சைஸ் வெரைட்டிஸும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ஒரே ஒரு சின்ன ரிஸ்க் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆகட்டும் அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால அது ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் அதிகமாக விழுந்துடும். நம்ம மஞ்சி போட்டு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்க்ராச்சஸ் விழுக விழுக என்ன ஆகும்னா அது பழசு மாதிரியான ஒரு தோற்றம் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சி வச்சு கழுவுறதுக்கு பதிலாக நம்ம பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து லிக்விடில் டிப் பண்ணி எடுத்து அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரிண்ட் எதுவும் போகாது, ஸ்க்ராச்சஸும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாரா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய திங்ஸ் வந்துட்டு புதுசு புதுசாக நல்லா இருந்தது. ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையானதாகட்டும், கிட்ஸ்க்கு தேவையானது, அதுக்கப்புறம் வீட்டில் டெக்கரேஷனுக்கு வைக்கக்கூடிய திங்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு மனசே இருக்காது, அவ்வளோ திங்ஸ் இருந்தது. நிறைய சாஃப்ட் டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கிராசரிஸ் தான், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், மேட்டு, டஸ்ட்பின், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கீழே இருந்தது, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர், அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட் பேக்ஸ், கிளச்சஸ், இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு எப்போதுமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மேலே ஒரு கிரேஸ். நான் மோஸ்ட்லி வந்துட்டு வாங்கினா கிளாஸில் தான் வாங்குவேன், இல்லைன்னா நான் பிளாஸ்டிக் வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஒரு லுக் கொடுக்கும், நம்ம எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்குவேன். இங்கே ஹேண்ட் பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அழகழகாக இருந்துச்சு, நிறைய கலர் வெரைட்டிஸோடு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உடுமலையில் இருந்தால் இந்த ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு மோஸ்ட்லி டிமார்ட் தான் நம்ம அதிகமாக போகிறோம் அப்படிங்கிறதுனால அங்கேயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, மளிகை ஜாமானம் வாங்கிட்டு அப்படி ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாமே வாங்கிக்குவேன். இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ உடுமலையில் இந்த மாதிரி ஷாப் நான் வந்ததில்லை. ஏற்கனவே நீங்கள் போயிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மிதுனுக்கு என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்போவுமே இந்த பென்சில் பாக்ஸ் ஒரு எங்கே போனாலும் அது வாங்கிடணும் அப்படிமா. ஸோ இந்த தடவையும் வாங்கியாச்சு. அடுத்தது நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே, இதுக்குள்ளே நம்ம அந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே வாங்கியாச்சு. அது 160 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா சுகருக்கும் டீ தூளுக்கும் வந்துட்டு ரெண்டு பாட்டில் வாங்கியிருந்தேன், கிளாஸ் ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த டீ சுகரில் எழுதியிருக்கிற மாதிரி வாங்கலான்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி இது அழகாக இருந்தது, சரி இதே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன். ஒன்று வந்து 180 ருபீஸ் அந்த அளவுக்கு வருது. இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது, நல்ல ஏர்டைட் கண்டெய்னரும் கூட, அதனால் இந்த ட்ரேக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஜார் தான், இதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்தது அதனால் அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்போ லெங்க்தியாக இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் பாட்டில் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக. இதோட ரேட் தான் பார்த்திங்கன்னா 475 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் பார்க்குறதுக்கு யூனிக்காக அழகாக இருக்கு இல்லையா, அதனால் வாங்கிட்டோம். இது நாளையும் ஒரே ட்ரேக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நானும் மித்துனும் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு எப்போ வந்தாலும் ஆவாரம் பூ பறிக்க வந்துட்டு போயிடுவோம். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நடந்து போகணும், காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சைட்லேயே பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்குது, ஆனால் அந்த வாய்க்கால் வந்து குட்டி வாய்க்கால் தான், தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி பயிர் வாய்க்கால். அம்மா வீட்டுக்கு முன்னாடி இருந்தே ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கோம் தோட்டங்களுக்கெல்லாமே. ஏரியை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நடந்து போகிறதுக்கும் சரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னா என்ன கொஞ்சம் கீழே பார்த்து போகணும், போதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது பாம்பு இந்த மாதிரி எல்லாம் வாய்க்கால் இருக்கிறதுனால வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் கவனமாக போகணும். ஆனால் ஏரியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், நிறையா ஆடு மாடு எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க. காலையில் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக பசுமையாக இருக்கிறதுனால விட்டுருவாங்க. இது அந்த வாய்க்கால் ஓரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ இருந்துச்சு. இது வந்து நான் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். ஆவாரம் பூ டீ பார்த்திங்கன்னா சுகர் பேஷன்ஸ் மட்டும்தான் குடிக்கணும்ன்ட்டு இல்லை, நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து குடிக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது என்னென்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் பொள்ளாச்சி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு பொள்ளாச்சியில் நம்ம வீட்டில் இருக்கான் இவன், இவன் பேர் வந்துட்டு மில்கி. குட்டியாக பல் முளைக்காத ஸ்டேஜில், ஆனால் யார் வீட்டில் இருந்தோ தான் வந்துட்டான் போல், இல்லை யாரும் முடிக்க விட்டுட்டாங்களா என்னென்னு தெரில. அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்ததுனால சரி நம்மளே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி போன மார்ச்சில் இவனை வந்து வளர்த்த ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஜான் வரைக்கும் நம்ம வீட்டிலே தான் இருக்கான், இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.